ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை அட்மிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அட்மிஷன் ஃபார் 2019 டு 2013 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இதை அஃபிஷியல் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். பாண்டி யூஎன்ஐ டாட் இடி இடியூ டாட் ஐஎன் நீங்கள் போனீங்கன்னா ஃப்ளாஷ் இருக்கும். ஃப்ளாஷ் நியூஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இதில் எங்கள் ஸ்கூலில் அவங்களுக்கு அட்மிஷன் ஃபார் 2019 and 2020 அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டி. இது வந்து டாப் ரேங்க்கில் வந்துருக்கு. இது 48th ரேங்க் வந்தது. பார்த்தீங்கன்னா NRFI ரேங்கிங்கில் 48th வந்துருக்கு. இது ஏற்கனவே 59th ரேங்க்ல 48th. பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. சார், அட்மிஷன் ஃபார் 2019 to 2020 இது கிளிக் பண்ணு. நீங்கள்னா இந்த பேஜ் உங்களுக்கு வரும். இதில் வந்து நீங்கள் வந்து வைஸ் சான்சலர் மெசேஜை பார்த்துக்கலாம். அதில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன், ப்ராஸ்பெக்ட் அண்ட் ப்ரோச்சர்ஸ், அப்ளிகேஷன் ஃபீஸு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளிகேஷன், கோர்ஸ் இன்க்ரீஸ்ட் அண்ட் கோர்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டைம் டேபிள்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, நம்ம அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். கிளிக் பண்ணிங்கன்னா நியூட் ஆகும். இதுதான் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன். எந்தெந்த கோர்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன். இதில் பாருங்கள், எம்ஏ இருக்குது, எம்எஸ்சி இருக்குது, எம்ஏ எம்எஸ்சி இருக்குது, இன்டகிரேட்டட் இருக்குது, எம்டெக் இருக்குது, எதில் இருக்குது எம்டெக் அதுதாங்க. அண்ட் எம்பிஏ, இது வந்து கேட் எக்ஸாம் இல்லாமல் ஸ்டேட்டாக நீங்கள் இருந்தாலே பண்ணலாம். இது வந்து பேங்கிங் அண்ட் டெக்னாலஜி டூரிசம் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்சிஏ, எம்சிஏ எம்காம் எம் எம்ஏடு அதாவது எம்பி எம்ஏடு எம்எஸ்டபிள்யூ எம்பிஏ அண்ட் எல்எல் அண்ட் செல்ஃப் ப்ரோக்ராமிங் செல்ஃப் ஃபைனான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. அண்ட் அதர் ப்ரோக்ராமிங் சந்து பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. அது ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா யார் இருக்கோ, அதாவது பிஎஸ்சிக்கு ஸ்டேஃபன் 8000 அண்ட் எம்எஸ்சி மரைன் பயாலஜி அண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அங்கே 4 billion அண்ட் ஃபுல் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபிசிக்கலி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன். அப்ளிகேஷன் ப்ராஸ்பெக்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிஜிக்கு 300 ஃபார் எஸ்சிஎஸ்டி அண்ட் பிஎஸ்சி அண்ட் எம்இ அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் அதர்ஸ் வந்து 600 அண்ட் பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 500 அண்ட் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000. எம்பி காசு 500 அண்ட் 1000. அது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, என்றைக்கு ஆன்லைன் லாக் பண்ணிக்கலாம், 22 March 2019 அண்ட் த லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன் ரிஜிஸ்ட்ரேஷன் 22 April. அது முடி டேட் ஆஃப் எக்ஸாம் எக்ஸாம் எப்போ இருப்பாங்க, 7th, 8th, 9th இந்த 3 பேர் இருப்பாங்க. அது தகுந்தமாரி கோர்ஸ் தகுந்தமாரி இருப்பாங்க. என்னென்ன கோர்ஸ் இருக்குன்ட்டு நீங்கள் இது கிளிக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி காலப்பள்ளி இருக்குது, காரைக்காலில் இருக்க ஒரு கேம்பஸ், 2 கேம்பஸ் இருக்குது. அட்மிஷன் அட்மிஷனில் ப்ராஸ்பெக்ஷன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஏறணும் பார்த்து சொன்னாங்க. கோர்ஸ் லிஸ்டட் எத்தனை இருக்குன்னு நான் பார்க்குறேன். இந்த லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ்
இது இருக்குது கோர்சஸ் இது நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிக்கு இருக்குது, எம்ஏ இருக்குது, எம்எஸ்சி இருக்குது, எம்டெக் இருக்குது, அதாவது லைப்ரேரியன் அண்டு பிடி இதுலாம் இருக்குது. ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்சஸ் இருக்குது, அதாவது ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட் பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஜியோகிராஃபி அண்ட் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அண்ட் மதர் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சோசியாலஜி இது மாதிரி மூணாக பிரிச்சாங்க. இங்கே எதுவும் இந்த வீடு ஏன் போகிறேன்னா, நான் அதாவது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ் பசங்க வரணுன்ற ஒரே காரணம் தான் நான் போகிறேன். தமிழில் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, அதர் லாங்குவேஜில் போடுங்க, இங்கிலீஷில் போடுங்க, அதனால் வந்து நார்த் பசங்க இங்கிலீஷில் போடுங்க, அதனால் அவங்க புரியும் போனாங்க. நான் தமிழ் பசங்க வரணுன்ற ஒரே காரணம் தான் தமிழ் பண்ணணும். நிறைய பசங்க அவேர்னஸ் தெரியுமாட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எத்தனை கோர்சஸ் இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அஃபிஷியல் பேஜில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அதில் லைப்ரரி என்ட்ரி இருக்கும், கொஸ்டின் பேப்பர் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லுவோம். லைப்ரரிக்கு நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி இதுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். இங்கே வந்து கொஸ்டின் பேப்பர்ஸுக்கு இது இருக்கும், கொஸ்டின் பேப்பர்ஸு கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு எத்தனி அதாவது என்னென்ன நீங்கள் இப்போ சப்போஸ் கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்கன்னா கெமிஸ்ட்ரி கிளிக் பண்ணிவிட்டு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். இப்போ வந்து இல்லை நான் வந்து எம்சிஏ எடுக்க போகிறேன், எம்சிஏ எதுனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கேன், எம்சிஏ எம்எஸ்சி அது இருக்குது, பிஎஸ்சி எம்டெக் இருக்குது, எம்எஸ்சி எம்டெக், எம்எஸ்சி எம்சிஏ, எம்சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தனியாக இருக்குது. லாஸ்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எதனா இதுக்கு மேலே டவுட்டு எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து என் மெயிலுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ என் மெயில் பண்ணுங்க. gmail.com இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல, எப்படி பண்ணணும், ஃபர்தராக எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, நான் இது படிச்சுக்கிறேன் ஹெல்ப் பண்ணுங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறோம். இது முழுக்க முழுக்க நம்ம தமிழ் பசங்க வரணும் தான் பார்க்குறேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த மெயில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் டு சேனல்.